ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அர்ஷியா வீலாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது சிட்டு. இன்றைய கதை சேலை தலைப்பில் ஒரு முடிச்சு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சீதாதேவிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அரக்கிகள் அவளை சூழ்ந்து கொண்டு அடுக்கடுக்காய் கேள்விகள் கேட்டார்கள். ஒரு குரங்கு அசோகவனத்தையே அழித்து அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறதே, யார் அந்த குரங்கு? எங்கிருந்து வந்திருக்கிறது? யாராவது அதை எங்கே அனுப்பியிருக்கிறார்களா? சீதையை அந்த குரங்கு வந்து சந்தித்ததா? இப்படி கேள்விகள் தொடர்ந்து பிறந்தன அரக்கிகளிடமிருந்து. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் சீதைக்கு விடை தெரியும். அந்த குரங்கின் பெயர் அனுமன் என்றும், அது தன்னைத்தான் சந்திக்க வந்தது என்றும், தன் நாயகர் ராமபிரான் தான் அதன் தலைவர் என்றும் சீதை சுலபமாக பதில் சொல்லிவிடலாம். இந்த கேள்விகளை கேட்டது திருஜடை என்றால் சீதை உடனடியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருப்பாள். திருஜடை சீதையின் நலம் விரும்புவள். திருஜடை அரக்கிகள் கேள்வி கேட்பதை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளைத் தவிர மற்ற அரக்கிகள் ராவணனால் சீதாதேவியை துன்புறுத்த வென்றே அனுப்பப்பட்டிருப்பவர்கள் அல்லவா? இவர்களிடம் உண்மையை சொல்வது எப்படி? அதனால் அனுமனுக்கு துன்பம் அல்லவா விளையும்? ஏதொன்றும் பேசாமல் சும்மா இருந்தால் இவர்கள் விடமாட்டார்கள். தூண்டி துருவி கேட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாது. இப்போது என்ன செய்வது? வந்திருக்கும் குரங்கு யார் என்றே தனக்கு தெரியாது என்று சொல்லிவிடலாமா? அப்படி சொன்னால் பொய் சொன்னதாக அல்லவா ஆகும். பொய் சொல்வது சரிதானா? சீதை சிந்தனையில் ஆழ்ந்தபோது அவள் உடுத்தியிருந்த சேலை தலைப்பில் தென்பட்ட ஒரு முடிச்சு அவள் கையில் தற்செயலாய் தட்டுப்பட்டது. சட்டென்று என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது குறித்து அவள் மனதில் ஒரு விடையும் கிடைத்தது. சரியான சந்தர்ப்பத்தில் சேலை தலைப்பில் இருந்த அந்த முடிச்சு தன் கையில் தட்டுப்படுமாறு செய்த ராமபிரானின் அருளை எண்ணி சீதை மனதிற்குள் தன் நாயகனை வணங்கினாள். அந்த முடிச்சு சேலையில் எவ்விதம் ஏற்பட்டது என்று தன் வாழ்வில் முந்தைய பகுதியை பின்னோக்கி பார்த்து நினைத்தது அவள் மனம். கைகையை கேட்ட இரண்டு வரங்களில் ஒன்றின் மூலம் ராமபிரான் கானகம் சென்றதாக வேண்டும், இன்னொன்றில் மூலம் ராவணது தம்பி வரதன் அரசாள வேண்டும். விவரத்தை கைகேயி மூலம் கேட்ட ராமர் இதோ கானகம் புறப்பட்டு விட்டார். தசரதர் மூர்ச்சை அடைந்து படுத்திருந்தார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தாயின் மூலமாக சொல்லப்பட்டாலும் அது தாயின் ஏற்பாடுதான் என்றாலும் தந்தை சொன்ன சொல் தானே அது. அல்லாமலும் தாயே சொல்லியிருந்தாலும் தான் என்ன? ராமபிரான் தாய் சொல்லை தட்டுபவர் அல்லவே. வரங்களை அவசரப்பட்டு வீண் செய்துவிட்டாள் கைகேயி. ராமர் கானகம் செல்ல எத்தனித்த போது சீதாதேவியும் இலக்குவனும் கூட தாங்களே விரும்பி ராமபிரானோடு புறப்பட்டு விட்டார்கள். தேரோட்டியும் மந்திரியுமான சுமத்திரர் அவர்களை தேரில் ஏற்றி குதிரைகளின் லகானை பிடித்து சொருக்கினார். அடுத்த கணம் அயோத்தி அரண்மனையை விட்டு விரைவாக தேர் புறப்பட்டது. மூர்ச்சையடைந்த தசரதரிடம் விடை பெறாமலே ராமர் லட்சுமணர்கள் சுமித்திரரோடு தேரேறி பயணப்பட்டு விட்டார்கள். திடீரென்று சுமித்ரா, நில், தேரை கானகம் நோக்கி செலுத்தாதே, மீண்டும் அரண்மனைக்கு வந்துவிடு. என் கண்மணி ராமனை உடனே என்னிடம் கூட்டி கொண்டு வந்து விடு என்று அரண்மனை உப்பரிகையிலிருந்து தசரதரின் குரல் கேட்டது. மூர்ச்சை தெளிந்த தசரதர் தான் ஓடோடி உப்பரிகைக்கு வந்து அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. மனமில்லாமல் கானகம் நோக்கி தேரை செலுத்தி கொண்டிருந்த சுமித்ரர் தேரை நிறுத்தவும் பின்னர் அரண்மனை நோக்கி மீண்டும் தேரை செலுத்தவும் ஆயத்தமானார். தேர் ஒரு கண நேரம் நின்றது. ராமபிரான் அவசரமாக சுமித்ரரின் செயல்களில் குறுக்கிட்டார். தேரை திருப்பாதீர்கள் சுமித்ரரே, ஒரு கணம் கூட தேரை நிறுத்தாதீர்கள். கானகம் நோக்கி தேரை முன்னவும் விடவும் வேகமாக செலுத்துங்கள். சுமித்ரர் ராமபிரான் கானகம் செல்வதை ஒருபோதும் விரும்பவில்லை. பிரபோ, மனம் இல்லாமல் தான் நான் இந்த தேரில் உங்களை ஏற்றி கொண்டு புறப்பட்டேன். தாங்கள் 14 ஆண்டுகள் கானகத்தில் வாழ வேண்டும் என்பதை நினைத்து பார்க்கவே என்னால் முடியவில்லை. ஆனால் அது மன்னர் உத்தரவு, வேறு வழி இல்லை, எனவே கீழ்ப்படிந்தேன். இப்போது அதே மன்னரே உங்களை மறுபடி அயோத்தி வருமாறு அழைக்கிறார். அதன்படி அயோத்திக்கு திரும்ப உங்களை அழைத்து செல்லவே விரும்புகிறேன். மன்னரின் இப்போதைய உத்தரவுக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். நீங்கள் இதில் தலையிடாதீர்கள்.
இல்லை சுமித்ரா, கைகேயி மாதா கேட்ட வரங்களின்படி நான் கானகம் செல்ல வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறேன். இப்போது தசரதர் மீண்டும் அழைக்கிறார் என்றால் கைகேயி மாதாவுக்கு தாம் தந்த வரங்களை அவர் பொருட்படுத்தவில்லை என்றுதான் பொருள். ரகுவம்ச அரசர்கள் வாக்கு தவறமாட்டார்கள் என்ற பெருமை இப்போது நாம் திரும்பி போனால் போய்விடும். என்னால் ரகுவம்சத்தின் பெருமைக்கு களங்கம் நேர்வதை நான் விரும்பவில்லை. என் வேண்டுகோளை ஏற்று கானகம் நோக்கி தேரை செலுத்துங்கள். ரகுவம்சத்தின் பெருமையை காப்பதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்படியானால் உங்களை கானகத்தில் விட்டுவிட்டு நான் திரும்பி அயோத்தி வருவேனா? அப்போது நான் குரல் கொடுத்தும் நீ என் ராமனை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்து வரவில்லை என்று தசரத மாமன்னர் கேட்பாரே, நான் என்ன பதில் சொல்வது? ராமா, தேர் ஓடிய சப்தத்தில் மன்னர் அழைத்தது உங்கள் காதிலேயே விழவில்லை என்று சொல்லிவிடுங்கள். இப்போது தேரை கானகம் நோக்கி எவ்வளவு விரைவாக செலுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக செலுத்துங்கள், சீக்கிரம். சற்று தயங்கிய சுமித்ரர் பின்னர் ஒரு பெருமூச்சோடு மறுபடி லகானை சொடுக்கினார். தேர் கானகம் நோக்கி விரையத் தொடங்கியது. லட்சுமணன் அமைதி காத்தான். சீதாதேவி வியப்போடு ஸ்ரீராமரிடம் கேட்டாள், நாதா, தசரத மாமன்னரிடம் சுமித்ரர் அப்படி சொன்னால் அது பொய் சொல்வதாகாதா? ஆம் தேவி, பொய்த்தான் அது. அதில் என்ன சந்தேகம்? தசரத மன்னர் குரலைத்தான் நாம் எல்லோருமே கேட்டோமே. சத்தியம் பேசுபவரை தவிர வேறு பேச்சறியாத என் பிரபுவா சுமித்ரரை பொய் சொல்ல தூண்டுகிறீர்கள்? தேவி, தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான தருணங்களில் பொய் சொல்லலாம், தவறில்லை என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் நாம் சொல்கிற பொய்யால் நன்மை மட்டுமே விளைய வேண்டும். யாருக்கும் அந்த பொய்யால் எந்த கேடுதலும் நேரக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் பொய்மையும் வாய்மையை போன்றதுதான். சுமித்ரர் பொய் சொல்லும் சந்தர்ப்பம் அத்தகையவற்றில் ஒன்று. தேவி, ரகுவம்சத்தினர் வாக்கு தவறாதவர்கள். ஆனால் நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற விடாமல் தசரத மன்னரின் பிள்ளை பாசம் தடுக்கிறது. அதை ஒழுங்கு செய்து ரகுவம்சத்தின் பெருமையை காப்பாற்ற சுமித்ரர் பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்லப்படும் பொய் சத்தியத்திற்கு நிகரானது. இதை நினைவில் கொள். சீதாதேவி அதை நினைவில் கொண்டதற்கு அடையாளமாக அன்று தன் சேலை தலைப்பில் ஒரு முடிச்சிட்டு வைத்து கொண்டாள். அந்த முடிச்சு தான் இப்போது அவள் கையில் நெருடியது. இப்போது அந்த முடிச்சின் பயன் கிட்டிவிட்டது. இனி அந்த முடிச்சு தேவையில்லை. சீதை ஏற்கனவே தான் முடிச்சு வைத்திருந்த சேலை தலைப்பில் உள்ள முடிச்சை மெல்ல மெல்ல விரல்களால் அவிழ்த்து கொண்டே அரக்கிகளிடம் பேசலானாள். என்னை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டால் எனக்கென்ன தெரியும்? அரக்கிகளே, நாங்கள் வெறும் மனித குலம். நீங்களோ வலிமை படைத்த அரக்கர் குலம். நீங்கள் தான் மாயாஜாலம் மாறுவேடம் தரிப்பதிலும் வல்லவர்கள். உங்கள் மன்னரே என்னை கவர்ந்து செல்ல வந்தபோது சாமியார் போல உருமாறி அல்லவா வந்தார்? கபட கன்னியா சன்னியாசி போடத்தை நிஜம் என நான் நம்பியதால் அல்லவோ எனக்கு இன்று இந்த அவல நிலை. உங்களின் கபடங்களை நான் அறிய மாட்டேன். வந்த குரங்கு யார் என்பதை கண்டறிவது உங்கள் பொறுப்புதான். எனக்கென்ன தெரியும் இதை பற்றியெல்லாம்? சீதாதேவியின் பதிலை கேட்ட அரக்கிகள் சீதையை அத்தோடு விட்டுவிட்டு ஒரு சின்னஞ்சிறு குரங்கு செய்யும் தாள முடியாத அட்டகாசங்களை பற்றி ராவணேஸ்வரிடம் சொல்வதற்காக ஓடினார்கள். சீதையை காவல் காத்து கொண்டிருந்த திருஜடை இந்த குரங்கு ராமபிரான் அனுப்பி வந்த குரங்குதான் என்பதை உள்மனத்தால் உணர்ந்தவளாய் கண்களாலேயே அது அப்படித்தானா என்று சீதையை வினவினாள். ஆம் என தன் கண்களாலேயே பதிலளித்தாள் சீதை. திருஜெரி சீதை இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி பரவியது. முற்றும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.